हलो फ्रेंड्स वेलकम टू वाड़ीपेटी अम्मा समेल इनकी नम्बर किचन पाकपर स्पेशल रेसिपी हेल्थियान स्वीटान बीट्रूट अलवा पाकपर रोम रोम टेस्टा सटन और निम्स नम्बर से वांग पाकल अद्कुना इं पना तिरमण नावर वाड़ीपेटी अम्मावी इन नलवा इवे सब्सक्रेबाव सब्सक्रेबूंगा आलुंग बेल बटने ना पड़े वीडियो उड़ने स्किपन्नाम पारुंग फ्रेंड्स बीट्रूट सापड़ा कुलंदेकूट इतमी अलवा से वी सापड़वा रे बीट्रूट ए ना तोल ए नम्बर काय सीवर वे सीवी एल पांगी सीवी एच ना पूवाटर पांग कड़ ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இந்த அல்வா செய்யிறதுக்கு நிறைய நெய் தேவைப்படாது. ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அதுல முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு லைட்டா வறுவட்டா போதுமானது. இப்போ திராட்சையும் போட்டுக்கலாம். போட்டு அந்த திராட்சை வந்து பலூன் மாதிரி உப்பி வரும். இந்த ஸ்டேஜில நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுக்குறோம். அது தனியா இருக்கட்டும். இப்போ அதே கடாயில நம்ம சீவி வச்சிருக்கிற பீட்ரூட்டை போட்டு நல்லா வதக்கி விடுவோம். ஒரு 10 நிமிஷத்துக்குனாலும் வதங்கணுங்க. ஏன்னா அப்பதே நல்லா மெதுவா சாஃப்ட்டா இருக்கும் அல்வா. பாருங்க நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கேன். காய்ச்சாத பால் தான். நீங்க காய்ச்சி ஆற வச்ச பாலா இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு கை விடாம அப்பக்கப்ப நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருப்போம். ना फुल पालुमे ऊतीटे अर लिटर पालयुमे ना किरी कोटो अड़प वो मीडियम सैसल वजचकल रोम हय्या स्लोवे पारें पाल ना पों अटव बीट्रूट अल ना स्मूत वेगम पारें इत कलर कमिया वे मारे नम्बर सक உண்மையான பீட்ரூட் கலருக்கு வந்துரும். ஏன்னா இப்ப பால் அதிகமா ஊத்திர்க்கோம் இல்லையா அதனால கலர் வந்து டிஃபரண்டா இருக்கு பாருங்க. இப்படி நீங்க பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைகளுக்கு நீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப சக்கரை நான் 1/4 கப் எடுத்துக்கேன். அதுல 1/2 கப் தான் நான் போட்டுருக்கேன். ஏன்னா ஏற்கனவே பீட்ரூட் வந்து இனிப்பா தான் இருக்கும். அதனால நான் 1/2 கப் சக்கரை போட்டுருக்கேன். நீங்க உங்களுக்கு தேவையான இனிப்பு போட்டுக்கலாம். பாருங்க இதுவே நல்லா தே இருந்துச்சு. இப்ப கலர் பாருங்க மாறிக்கிட்டு வருது. நல்ல கலர் கொடுங்க. இப்ப நல்லா கை விடாம கிளறி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில நம்ம ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். நான் ஏலக்காயை வந்து சக்கரையோட அடிச்சு வச்சிருக்கேன். இப்ப 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அவ்ளோதாங்க. இந்த அல்வா செய்யிறதுக்கு 3 ஸ்பூன் நெய் தாங்க நான் யூஸ் பண்ணேன். நெய் போடாமே பாருங்களே நல்லா பலபலப்பு கொடுக்குது அந்த அல்வா. நல்லா பாலலாம் அப்சர்வ் பண்ணியிருச்சு. நல்லா நம்ம கிளறி விட்டுட்டோம். இப்ப ஜம்முனு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில முந்திரியும் திராட்சையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு இன்னும் ஒரு கலரு கிளறி விட்டுக்குறோம். அவ்வளவுதாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்மளோட பீட்ரூட் அல்வா ஜம்முனு ரெடி ஆயிருச்சு. அதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க, சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.